நான் கண்ட நல்லதுவை சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம் இன்றைய தினம் நம்ம விஷ்ணு சகசநாமத்தில் அனுபவிக்க இருக்கிற திருநாமம் நூற்றி பதினெட்டாவது திருநாமம் விஸ்வயோனையே நமக இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ராவணவதம் வதம் முடிந்து புஷ்பக விமானத்தில் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வானவரர்களோடும் விபீஷ்ணனோடும் ஆரோகணித்த ராமன் அயோத்திக்கு செல்லும் வழியில் பிரயாக் இன்றைய அலகாபாத் விமானத்தை நிறுத்த வனவாச காலத்துல ஆசிரமத்திற்கு போன போது அவர் எனக்கு விருந்து அளிக்கணும்னு விரும்பினார் ஆனா அப்ப வனவாசம் பூண்டிருந்தபடியால் வனவாச காலம் முடிந்தபின் வந்து விருந்து உண்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தேன் அதனால் அனைவரும் வாருங்கள் அவரது ஆசிரமத்தில் விருந்து உண்டு அவரை மகிழ்வித்து விட்டு அயோத்திக்கு செல்லலாம் அப்படின்னு ராமர் சொல்றார் அவ்வாறே பிரயாகையில் விமானம் நிறுத்தப்பட்டது வானலர்களும் புடைசூழ சீதாராமர் பரத்வாஜரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார்கள் பரத்வாஜர் மகிழ்ச்சியோடு அவர்களை எல்லாம் வரவேற்கிறார் தன்னுடைய தவ வலிமையால தேவை எல்லாம் வரவழைத்து விருந்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் விரைந்து செய்கிறார் அப்ப அனுமனை அழைத்த ராமன் அங்கே அயோத்தியில் பரதன் நமது வருகைக்காக காத்திருப்பான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்ற செய்தியை நீ பரதனிடம் போய் சொல்லிவிடு இங்கே விருந்தை முடித்துக் கொண்டு நான் விரைவில் வருகிறேன் அப்படின்னு சொல்றார் ராமர் அனுமனும் வானில் பறந்து அயோத்தியை அடைந்து பரதனிடம் ராமனின் வருகை பற்றிய செய்தியை சொல்றார் சொல்லிவிட்டு மீண்டும் பிரயாகைக்கே திரும்புகிறார் அனுமன் அப்படியே அயோத்தியில தங்கிவிடுவார் அப்படின்னு நினைத்த ராமன் மற்ற வானரர்களோடு விருந்துண்ண பந்தியில் அமர்ந்து விட்டார் பந்தி பாதி ஆகிக் கொண்டிருந்த நிலையில் அனுமன் ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தபடியால் அவர் அமர்வதற்கு இடமில்லை அனுமனே நீங்கள் அடுத்த பந்தியில் சாப்பிடலாம்னு சொல்றார் பரத்வாஜர் அதற்குள் அனுமனை இங்கே வா என்று அழைத்த ராமன் தன் எதிரில் அமர சொன்னான் தான் உண்டு கொண்டிருந்த வாழை இலையின் நடுப்பகுதியை தன் கையாலே வருட்றார் ராமர் அதில் இடை நரம்பு உருவானது அதுவரை வாழை இலையில் நடுவில் நரம்பு கிடையாதாம் இவ்வாறு வாழை இலையை இரண்டு பகுதிகளாக பிரித்த ராமன் தான் உண்டு கொண்டிருந்த உணவின் ஒரு பகுதியை எடுத்து இலையின் மற்றொரு பகுதியிலும் வைத்து அனுமனை உண்ண சொல்கிறார் அனுமனும் அவர் சொல்றது போல சரின்னு செய்யறார் இந்த சம்பவம் வால்மீகி ராமாயணத்துல இல்லாவிட்டாலும் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில வாதமாமகன் மார்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒளிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருகச் தகவனுக்கில்லை கைமாறொன்று கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருளினுக்கும் ஆதல் வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணிபொலில் அப்படின்னு பாடுறார் இந்த பாசுரத்துல திருவரங்கநாதனே நீ ராமாவதாரத்துல அனுமன வேறு ஜாதி என்றோ விலங்கு என்றோ குரங்கு என்றோ கூறி நிராகரிக்காமல் அவனிடம் மிகச்சிறந்த அன்பு வைத்து அவனை அணைத்து கொண்டு அவன் செய்த உதவிகளுக்கு கைமாறில்லை என கூறி அவனோடு ஒரே இலையில் விருந்து உண்டாயே அவ்வாறே மிக தாழ்ந்தவனான தாழ்ந்தவனான அடியேனையும் நீ அனைத்து ஏற்றருள வேண்டும் என்று வேண்டி உன் திருவடிகளை வந்தடைந்தேன்னு பிரார்த்திக்கிறார் அவ்வாறே அரங்கனும் ஆழ்வாரை அனைத்து உகந்தான் இதிலிருந்து தன்னுடைய அடியார்கள் எந்த குலத்தவர்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் எத்தக எத்தகைய இயல்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல எந்த ஏற்ற தாழ்வும் பாராமல் தன்னோடு அணைத்து கொண்டு அருள்பவராக திருமால் திகழ்கிறார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது விஸ்வம் என்றால் அனைவரையும் அப்படின்னு பொருள் அனைத்தும் யோனிகி என்றால் அனைத்து கொள்பவன்னு பொருள் அடியார்கள் அனைவரையும் தன்னுடன் அனைத்து கொள்வதால் திருமாலுக்கு விஸ்வ யோனிகி என்ற திருநாமம் ஏற்பட்டது அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் நூத்தி பதினெட்டாவது திருநாமமாகவும் ஆயிற்று அதனால் அன்பர்களாகிய நாமும் தினமும் ஓம் விஸ்வயோனையே நமக என்ற திருநாமத்தை தினமும் ஜெபித்து வந்தால் நமக்கு எப்போதும் துணையாக திருமால் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கதையை இங்கு நிறைவு செய்கிறோம் அடுத்த திருநாமம் என்ன என்பதை அடுத்த நாள் அனுபவிப்போம் நன்றி